வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் மாதிரி தேர்வு வினாத்தாள் ஒன்று பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து டோட்டலாக வந்து 20 கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். இந்த 20 கொஸ்டினுமே மிக மிக முக்கியமான வினாக்கள் மட்டும்தான், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த 20 கொஸ்டினை வந்து நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இது வந்து இந்த கொஸ்டின்லாம் 20 கொஸ்டின் எதுலேருந்து எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு உயிரியல். நான் இது ஆல்ரெடி நான் இதைத்தான் படிக்க சொன்னேன் உங்களுக்கு, காலையிலேயே வீடியோ சொல்லியிருந்தேன் எது படிக்கணுங்கிறது. படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாரம்பரிய கடத்துதலை முதல் முதலில் வெளியிட்டவர் யாருன்னா, மென்டல், ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. இவரோட முழு பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கர் ஜோகன் மென்டல், ஓகேங்களா. அதுதான் இவரோட முழு பெயர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், உடல் உறுப்புகள் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர், உடல் உறுப்பு பயன்பாடு விதியை கூறியவர் யாருன்னா, லாமார்க், ஆப்ஷன் பி. இவருடைய முழு பேர் வந்து ஜீன் பாப்டைல் லாமார்க், ஓகேங்களா. ஜீன், ஓகேங்களா, அதாவது உடல் உறுப்புல எல்லாம் ஜீன் இருக்குது, அதுதான் இவரோட பேராக இருக்குது, ஓகேங்களா, ஜீன் பாப்டைல் லாமார்க். அடுத்து வந்து மூன்றாவது கொஸ்டின், இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவரை வந்து யாருன்னா, சார்லஸ் டார்வின். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் வந்து சார்லஸ் டார்வின். அடுத்து நாலாவது கொஸ்டின், தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர், தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டது யாருன்னா, எட்வர்ட் ஜெண்டர், ஓகேங்களா. ஆப்ஷன் டி, எட்வர்ட் ஜெண்டர், ஓகேங்களா. இந்த நாலு கொஸ்டினுமே வந்து மிக மிக முக்கியமான வினாக்கள், அதனால் வந்து நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள், விட்டமின் பி ஒன் வந்து பெரி பெரிங்கிறது வந்து சரி. அடுத்து விட்டமின் பி ஃபைவ்ங்கிறது வந்து வெள்ளக்கரா வரும், ஓகேங்களா. இது வந்து வெள்ளக்கரா, இங்கே வந்து ரெண்டாவது இங்கே வரும். அடுத்து வந்து விட்டமின் B12 வந்து பெர்னீசியஸ், ஓகேங்களா. இது வந்து பெர்னீசியஸ், ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னா ஆன்சர் என்ன, 1, 3, 2 ஆப்ஷன் பியில் இருக்குது, ஓகேங்களா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் B1 வந்து பெரி பெரி, இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. B5, B12 இது ரெண்டு என்னென்னு பட்டு நல்லா தெரிஞ்சுங்க. B5னா வெள்ளக்கரா, ஓகேங்களா. B5னா வெள்ளக்கரா, B12னா பெர்னீசியஸ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஆறாவது கொஸ்டின், சர்க்கரை அளவு ரத்தத்தில் குறைவாக இருந்தால் ஏற்படும் நோய், சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா என்ன நோய் ஏற்படும்னா, டயாபட்டிஸ் இன்சிபிடஸ், ஆப்ஷன் ஏ, டயாபட்டிஸ் இன்சிபிடஸ். அடுத்து ஏழாவது கொஸ்டின், வளர்ச்சி ஹார்மோன் பெரியவர்களுக்கு அதிகமாக சுரந்தால் என்ன நோய் ஏற்படும்னா அக்ரோமெகாலி, அதுதான் ஏற்படும். வளர்ச்சி ஹார்மோன் வந்து பெரியவங்களுக்கு அதிகமாக சுரந்துச்சுன்னா அக்ரோமெகாலிங்கிற நோய் ஏற்படும். அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆளுமை ஹார்மோன் எனப்படுவது தைராக்சின், ஓகேங்களா. ஆளுமை ஹார்மோன் எனப்படுவது தைராக்சின், அவசர காலம் ஹார்மோன் எனப்படுவது அட்ரினல் மெடுல்லா. ஆப்ஷன் பாருங்க, இரண்டும் சரி, இரண்டும் தவறு, அல்லது ஒன்று மட்டும் சரி, இல்லைன்னா இரண்டு மட்டும் சரி. இதில் எதுனா, ஆளுமை ஹார்மோனுங்கிறது வந்து தைராக்சின்ங்கிறது வந்து கரெக்ட், ஓகேங்களா. தைராக்சின் தான் ஆளுமை ஹார்மோன். அதே மாதிரி அவசர ஹார்மோன் எனப்படுவது வந்து அட்ரினல் மெடுல்லா, இதுவும் சரி, ஓகேங்களா. அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி, ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி எட்டாவதுக்கு. இதுலேருந்து என்ன, ஆளுமை ஹார்மோன் எதுனா தைராக்சின், ஓகேங்களா. அவசர கால ஹார்மோன் எதுனா அட்ரினல் மெடுல்லா, ஓகேங்களா. ரெண்டு கொஸ்டினுமே ஒன்றா ஒரே கொஸ்டினாக மாற்றிருக்கிறேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது ஒன்பதாவது வினா என்னென்னா, அட்ரினல் சுரப்பியின் புறப்பகுதி எது, அட்ரினல் சுரப்பியோட புறப்பகுதி எதுனா, புறப்பகுதினா அதாவது வெளிப்பகுதி, ஓகேங்களா. வெளிப்பகுதி எதுனா கார்டெக்ஸ், ஆப்ஷன் ஏ கார்டெக்ஸ், ஓகேங்களா. இதுவே இது புறப்பகுதின்னு கேட்காம, அட்ரினல் சுரப்பியோட புறப்பகுதின்னு கேட்காம, உட்பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா, மெடுல்லா, ஓகேங்களா. உட்பகுதின்னு கேட்டால் மெடுல்லா எழுதிக்கோங்க, புறப்பகுதின்னு கேட்டால் கார்டெக்ஸ் எழுதிங்க, ஓகேங்களா. அடுத்து பத்தாவது கொஸ்டின், ஆண் இனப்பிறகு ஹார்மோன் எது, ஆண் இனப்பிறகு ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான், ஆப்ஷன் சி, டெஸ்டோஸ்டிரான். இது வந்து ஆப்ஷன் ஏ பி இருக்கிறது பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் புரொஜெஸ்டான். இது வந்து இது ரெண்டுமே வந்து பெண் இனப்பிறகு ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் மட்டும்தான் ஆண் இனப்பிறகு ஹார்மோன். அதை நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து பதினொன்றாவது கொஸ்டின், ஹெச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர், ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சது யாருன்னா, ராபர்ட் கேலோ, ஓகேங்களா, ராபர்ட் கேலோ. பன்னெண்டாவது, மூளை சுமார் எத்தனை கோடி நரம்பு செல்களால் ஆனது, 860 கோடி, ஓகேங்களா. 860 கோடி, இதை நோட் பண்ணிக்கங்க, 860 கோடி. நரம்பு செல்லின் உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, நரம்பு செல்லோட உடலம் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா, சைட்டான்னு சொல்லுவோம், ஓகேங்களா, சைட்டான்.
இது பார்த்துக்குங்க, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க, சைட்டான்னு சொல்லுவான். ஓகே, அடுத்து வந்து தண்டோடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி எது? அதாவது தண்டோடத்தோடு மூளையோட கடைசி கீழே பாட்டமில் இருக்கிற கடைசி பகுதி எதுன்னா முகுளம். ஓகேங்களா, முகுளம் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து வந்து 15வது கொஸ்டின் என்னன்னா, அனிச்ச செயலின் மையமாக எது செயல்படுகிறது? அனிச்ச செயலோட மையம் எது செயல்படுதுன்னா தண்டோடம். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் பி. தண்டோடம் தான் வந்து அனிச்ச செயலோட மையமாக செயல்படுது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து 16வது, நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி. நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எதுன்னா தைமஸ். ஓகேங்களா, இந்த தைமஸ் நோய் தடைக்காப்பு அப்படின்னு வந்துட்டாலே, நோய் தடைக்காப்பு நாலாம்லாம் சுரப்பி வந்துட்டாலே தைமஸ் போட்டுருங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து 17வது, நீரில் ஊற வைத்த விதையை அழுத்தும் போது டேஸ் வழியாக நீர் கசிகிறது. ஓகேங்களா, ஊற வைத்த விதையை வந்து ப்ரெஷர் பண்ணும்போது அழுத்தும்போது எதன் வழியாக வந்து நீர் கசிகிறதுனா முளைவேர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி, முளைவேர் வழியாக தான் நீர் கசியும். ஓகே, அடுத்து வந்து 18வதுனா, ஒரு நாளில் சிறுநீரகம் எத்தனை லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகிறதுனா 150 லிட்டர். ஓகேங்களா, 150 லிட்டர் பார்த்துங்க. அடுத்து வந்து 19வது, குளோனிங் முறையை கண்டுபிடித்தது யார்னா அயன் வில்மெட். ஓகேங்களா, ஆப்ஷன் பி, அயன் வில்மெட். மாமிச உண்ணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மாமிச உண்ணிகள் சொன்னால் ஹோமோ எரெக்டஸாக மாமிச உண்ணி. ஓகேங்களா. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்த 20 கொஸ்டின் முக்கியமான நாக்கள். நீ நாளைக்கு எது படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து 10th உயிரியல் படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, 10th உயிரியல் டெஸ்ட் 1 அட்டன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நாளைக்கு வந்து 9th உயிரியல் படிச்சுக்கோங்க. இந்த நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே டெய்லி வந்து டெஸ்ட்டு நான் போட்டுறேன், அதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, இதிலுக்கு 20மே முக்கியமான நாட்கள். அதனால் வந்து இதை வந்து நான் PDF ஃபைலாக வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ஆன்சர் கீம்னா கீழே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, கொஸ்டினுக்கு கீழேயே கொடுத்துருக்குற ஆன்சர் கீ இங்கே இருக்குது பார்த்துங்க, அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து நாளைக்கு 9th உயிரியல் படிச்சுங்க. நாளைக்கும் வந்து இதே மாதிரி நான் டெஸ்ட்டு வந்து போடுறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.